வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சேனல். குடும்பங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய 10 ஹாலிவுட் திரைப்படங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈடி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல். ஹாலிவுட்டுடைய சங்கர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்கின் மாஸ்டர் பீஸ் படம். பூமியில் தொலைஞ்சு போகிற ஒரு குட்டி ஏலியனை மீண்டும் அதோட தாய் கிரகத்துக்கே வண்டி ஏற்றி விடுறது தான் படத்தோட கதை. இறுதி காட்சியில் குடும்பத்தோட ஆனந்த கண்ணீர் வடிப்பீங்க. மாடர்ன் டைம்ஸ். காலத்தையும் கடந்து நிற்கும் கலைஞன் சார்லி சாப்ளினோட திரைக்காவியம் கருப்பு வெள்ளை ஓவியம். 1930களில் தலைவிரித்தாடிய பெரும் பொருளாதார வீழ்ச்சியில் நொந்து நூலாகும் தொழிலாளியின் சோக கதை தான் இந்த படம். வயிறு வலிக்க சிரிக்க வைத்து சொன்ன படம். ஹேச்சி எ டாக்ஸ் டேல். மனுஷனுக்கும் நாய்க்கும் இடையேயான நட்புக்கான கதை. நட்புக்காக படத்தில் வர்ற கிளைமேக்ஸை பார்த்துட்டு ஒரு மணி நேரம் அழுதவங்க தயவு செஞ்சு ஹேச்சி படம் பார்க்க வேண்டாம். மனதை உருக்கும் நெஞ்சை உழுக்கும் படம் பார்க்க நினைப்பவர்கள் தாராளமாக பாருங்கள். 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் பார்க்கலாம். அதற்கு கீழே உள்ள குழந்தைகள் தயவு செய்து பார்க்க வேண்டாம். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். ஈரானிய இயக்குனர் மஜித் மதிதியின் அழகான படைப்பு. பாசத்தங்கையின் செருப்பு தொலைந்து போக அதையொட்டி அண்ணன் தங்கையின் வாழ்க்கையில் நிகழும் சுவாரஸ்ய சம்பவங்கள் தான் படத்தோட கதை. உங்கள் வீட்லேயும் அண்ணன் தங்கை சண்டை இருக்கா, அப்போது நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள். நைட் அட் த மியூசியம். நைட்டு மட்டும் உயிர் வர்ற அமெரிக்காவின் ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்க பொருட்கள், அது கூட மாட்டிக்கிட்டு சமாளிக்கிற ஒரு நைட் வாட்ச்மேன் அப்படின்னு செம்ம சுவாரஸ்யமான கதை. சிறியவர் பெரியவர் அனைவரும் விரும்பிடும் நிஜாம் பாக்கு இந்த நைட் அட் தி மியூசியம். அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ். மொத்த உலகத்தையும் 80 நாளில் சுற்றி வருவேன் அப்படின்னு சூடம் அடித்து சத்தியம் செஞ்சுட்டு கிளம்புற விஞ்ஞானி மற்றும் அவரது நண்பனின் சுவாரஸ்ய பயணம்தான் இந்த படத்துடைய கதை. விமர்சகர்களுக்கு பெருசாக படம் பிடிக்கலை. இருக்கட்டுமே, ஜாக்கி சான் நடிச்சிருக்கிறதால நம்ம வீட்டு சுட்டீஸ்க்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த படம். ஜதுரா எ ஸ்பேஸ் அட்வென்ச்சர். அடங்காத அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஸ்டோர் ரூமில் கிடந்த பழைய ஸ்பேஸ் கேம் ஒன்றை எடுத்து தாயக்கட்டைகளை உருட்ட மொத்த வீடும் பேஸ்மெண்ட்டோட பிச்சுக்கிட்டு விண்வெளிக்கு போயிடுது. இவங்க எப்படி பூமிக்கு வீடு திரும்புகிறாங்க, சாரி வீடோட பூமிக்கு திரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. மிஸ்டர் பீன் ஹாலிடே. குழந்தைகளுடைய ஆல் டைம் ஃபேவரட் மிஸ்டர் பீன் கதாபாத்திரத்தின் முழு நீள சேட்டை. கேன்ஸுக்கு விடுமுறை செல்லும் வாய்ப்பை பெறுகிற மிஸ்டர் பீன் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே நடத்துகிற அம்மளி தும்மளிகள் தான் இந்த படத்துடைய கதை. கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கலாம். ஃப்ளப்பர். ஆப்சண்ட் மைண்டட் வாத்தி ஒருத்தர் பறக்கிற சக்தியை கொண்ட ரப்பரான ஃப்ளப்பரை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஃப்ளப்பர் அரங்கேற்றுற கூத்துகள் தான் படத்தோட கதை. ராபின் வில்லியம்ஸின் நடிப்பும் ஃப்ளப்பரின் சேட்டைகளும் அட்டகாசமாக இருக்கும். இந்த படமும் கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கலாம். ஹனி ஐ ஷ்ரங்க் த கிட். அதிரிபுதிரி ஹிட் அடித்த டிஸ்னியின் லைவ் ஆக்ஷன் படம். விஞ்ஞானி ஒருத்தர் விபத்தாக தன்னுடைய குழந்தைகளையே சுருக்கிவிட அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் கதை. அரை இன்ச் அளவுக்கு சுருங்கி குட்டியாக மாறிடுற குழந்தைகளுடைய சுவாரஸ்யங்கள் செமையாக இருக்கும். 13 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம்.